அந்த பொண்ணு சித்ரா எதுக்கு நீ பேசாம இருக்க? நான் பேசாம இருக்க அப்படின்னா? அப்படியா?
எத்தனை மாசம்? க்ளோஸே பண்ணிட்டியா? இருப்பா இரு இருப்பா பொறுப்பா. என்ன டிபன் சாப்பிடுறதுக்கா எவ்வளவு பெரிய சமாச்சாரம் இதை கொடுக்கணும் இல்லையா? நீ வச்சு. சரி, உனக்கு என்ன வேணும்? இப்படி கேளு, இதுல நியாயம் இருக்கு. எனக்கு ரொம்ப நாளா லைஃப்ல ஒரு ஆசை, ஒரு ஹோட்டல், அதுல ஒரு சின்ன ஏசி ரூம், என்ன மாதிரி ஒரு 10 servants, நான் முதலாளியா இருக்கணும்னு ஒரு ஆசை. பேங்க்ல கடன் கொடுப்பாங்க, இருந்தாலும் நீ கொடுத்தா சௌரியம். ஒரு 50,000 வேண்டாம் விடு. 50,000 வேண்டாம் விடு. 40,000 சரி. 35 25. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. வர்ற வழியில நோ என்ட்ரில போந்துட்டேன், போலீஸ்காரன் சார்ஜ் பண்ணிட்டான். இதை வந்து கார பார்க் பண்ணிட்டு you
Oh,
கொண்டு ஓடி போயிச்சு. ஒவ்வொரு மர்டர் பண்றது, ஒவ்வொரு மர்டருக்கு பின்னாடி பாடியை கொண்டு வர்றது, இந்த பங்களாவில இருக்க கார்டன்ல புதைக்கிறது, அதுக்கு மேல ஒரு ரோஜா செடி வைக்கிறது, காலையில எந்திரிச்சு அந்த கார்டன்ல அவன் இதுல சம்பந்தப்பட்டிருக்கான், அந்த ரோஸ் பிளவர் எடுத்து கோட்ல வச்சுட்டு போயிடுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கேக்குறதுக்கு. ஆனா ஒன்னு மட்டும் சொல்லுங்க சார், இந்த மாதிரி குற்றங்களுக்கு திலீப் மட்டும் காரணம்னு சொல்ல மாட்டேன், இதுக்கு இந்த சொசைட்டியும் ஒரு காரணம் தான். இக்னோரன்ஸ் ஆஃப் லா கேன் நெவர் பி எக்ஸ்கியூஸ்டு. ஆஃப் கோர்ஸ், இது இப்ப மட்டும் இல்ல, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பேல இதே மாதிரிதான். இந்த ராமன் ராகவன் சின்ன வழிக்காரன் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க, அவன் இதே மாதிரிதான். பட் அவனுக்கு மென்டலி சின்ன பிள்ளையில ஏற்பட்ட ஒரு பாதிப்பு தான் காரணமா இருந்தது. அப்கோர்ஸ் சூழ்நிலை காரணமா செஞ்ச குற்றமா இருந்தா கூட குற்றம் குற்றம் தான், இதை நம்ம மறுக்க முடியுமா? இப்ப அவர் கூட நீங்க எதையும் பேச முடியாது, ஏன்னா நாம பேசுற எதையும் புரிஞ்சக்கூடிய நிலைமையில அவர் இல்லை, எல்லாத்தையும் கடந்த நிலைமையில இருக்கார். வாங்க பாக்கலாம். வாங்க. இன்னைக்கு அக்டோபர் 12 உங்களுக்கு பிறந்த நாள். வாங்கிங்க. வாங்கி வாங்கிக்கீங்க. வர மிஸ்டர் திலீப், போறேன்னு சொல்லிட்டு போங்க. நீங்க வந்துட்டு போற இடம் ஜெயில். என்னோட அடுத்த பர்த்டே. இவ்வளவு தெரிஞ்ச பிறகு இவர் பேர்ல இவ்வளவு டீப் அட்டாச்மெண்ட் வச்சிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஏன் உங்க மனசை மாத்திக்க கூடாது? வேற ஒரு முடிவு பெறலாமே. என் பிரார்த்தனைகளுக்கு நம்பிக்கை இருக்கேன். இப்ப கூட நான் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் வரேன். இந்த தாலி நிரந்தரமா என் கழுத்தில் இருக்கணும்னு. எனிஹவ், விஷ் யூ குட் லக். வாங்க போகலாம். Thank you.